மும்பையில் 20 மாடி கட்டிடத்தில் தீ விபத்து, 6 பேர் பலி, 58 பேர் காயம். தமிழகத்தின் ஒகேனக்கல் குடிநீர் திட்டத்தை எதிர்க்கும் கர்நாடகா, திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று துரைமுருகன் பதிலடி. தமிழகத்தில் தினசரி தொற்று 30,000 கடந்தது, நோயாளிகள் எண்ணிக்கை 2,00,000 நெருங்குகிறது. தற்கொலைகள் தொடராமல் தடுக்க மதமாற்ற தடை சட்டம் ஒன்றை தேர்வு, எச் ராஜா திட்டவட்டம். காஞ்சிபுரம் அருகே 5 ஏக்கர் அரசு நிலம் ரவடியால் ஆக்கிரமிப்பு, வருவாய்த்துறையினர் மீட்பு. புதுச்சேரியில் தினசரி கோவிட் பாதிப்பு சற்று குறைந்தது, 1.5 லட்சத்தை கடந்தது மொத்த பாதிப்பு. தமிழகத்தில் தடைப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைய முதல்வர் ஸ்டாலின் உதவ வேண்டும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வேண்டுகோள். 5 நாட்கள் போக்கு காட்டிய சிறுத்தை கூண்டில் சிக்கியது, டாப் ஸ்லிப் சரணாலயத்தில் விட்டது வனத்துறை. முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுக்கு மீண்டும் கோவிட் உறுதி, பெங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை. சென்னையில் 94% பேருக்கு தடுப்பூசி முதல் டோஸ், இந்திய மாநகராட்சிகளில் முன்னிலையில் இருப்பதாக சுகாதார அமைச்சர் தகவல். புதிதாக விண்ணப்பித்தால் 24 மணி நேரத்தில் மின் இணைப்பு, மாவட்ட வாரியாக சோலார் மின் உற்பத்தி பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். ரயில் பயணத்தில் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுவதை தடுக்க புதிய விதிமுறைகள், சத்தமாக பேசவும் இந்திய ரயில்வே தடை. திருவையாறு தியாகராஜர் 175th ஆராதனை விழா, கலைஞர்கள் இசை அஞ்சலி. கரூர் வாரச்சந்தையில் குவியும் மக்கள், பாதிப்பு எதிரும் நேரத்தில் கோவிட் விதிகளை கடைபிடிக்கவில்லை. பொங்கல் சிறப்பு பஸ் மூலம் 138 கோடி ரூபாய் வருவாய், 7 கோடி பேர் பயணம்,